ஹாய் ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஐபிஓ ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பாருங்க பயங்கரமாக வந்துட்டு வளர்ந்துருக்கு. 300 ரூபாயில் இந்த ஸ்டாக் வந்துட்டு இன்றைக்கி வந்து 1500 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னுமே வந்துட்டு இதுக்கான க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் இது செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மல்டிபேக்கர் ஸ்டாக் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன். ஏன் நேமை வந்துட்டு ஃபஸ்ட்டே ரிவீல் பண்ணிட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது பேச போகிற விஷயங்கள் வந்து உங்களோட நல்லா கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு நேமை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிவீல் பண்ணிட்டேன். வாங்க செக்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன் ஃபஸ்ட்டு செக்டர்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு மல்டிபேக்கரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட் வந்து ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்துட்டு இப்போ வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு சொல்கிற இல்லை விஷயங்கள் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகும். இப்போது நம்ம செக்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த செக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து செக்டர். எதுக்கு இந்த செக்டர் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லாம் படிக்கும் போது பாருங்கள் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தோன்னா ஐடியாலாம் வந்து பெருசாக அந்த அளவுக்கு இருக்காது. நியூஸில் தான் மட்டும் கேள்விப்பட்டிருப்போம், பங்கு சந்தை என்எஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸில் வரும், அதை வந்து அந்த அளவுக்கு தெரியும். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் வந்து பாருங்கள், காலேஜ் படிக்கும் போதே வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்வால்வ் ஆகிட்டு சின்ன சின்ன அமௌண்ட்டாக வந்துட்டு உள்ளே போட்டு உள்ளே வந்துட்டுருக்காங்க. நம்ம இப்போ தான் வந்துட்டு ஒர்க்கிங் கல்ச்சர் வந்ததுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சு இல்லை 4 பேர் பண்ணுறதை பார்த்து நம்மளும் இது உள்ளே வந்துட்டுருக்கோம். ஆனால் அவங்க வந்துட்டு இப்போது காலேஜ் படிக்கும் போதே வந்துட்டு உள்ளே வந்து பண்ணிட்டுருக்காங்கன்னா இன்னும் அப்கமிங் ஜென்ரேஷன்லாம் பாருங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க யங் பீப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஜாப்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப விரும்புகிறாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் லைஃப் இன்சூரன்ஸ்லையும் எடுக்கிற அமௌண்ட் வந்து டேரெக்டாகவே வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ இருக்க பேங்க் ஃபிக்ஸ்டு ரேட் அமௌண்ட்லாம் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை, சின்ன பர்சன்டேஜாக இருக்கிறனால அதுக்கு போல் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வந்து அமௌண்ட் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிறது அந்த மாதிரி எண்ணமும் அவங்களுக்கு வந்து ஒன்று இருக்குது. இப்போது இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் வந்து இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடிலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு பேப்பர்ஸ் பாண்ட்ஸ்லாம் பண்ணிட்டுருப்பாங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது டிஜிட்டல் வந்ததுக்கப்புறமா அது வந்து ரொம்ப ஈஸியாக மொபைலே வந்து பண்ண ஆரம்பிச்சதுனால ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இப்போ ஈஸியாக லெவலில் வந்துட்டுருக்காங்க. அதுவும் இந்த கோவிட் வந்ததுக்கப்புறமா ஏகப்பட்ட பேர் வந்து இதில் கற்றுக்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க. அதனால் ஸ்டாக் மார்க்கெட் வந்து அப்கமிங் இயர்ஸ்லலாம் வந்துட்டு மல்டி ட்ரிபிளாக மாறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னொரு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டில் விற்றாலும் சரி லாஸில் விற்றாலும் சரி ஒரு பர்சன்டேஜை தூக்கி நம்ம ப்ரோக்கரேஜுக்கு வந்துட்டு அமௌண்ட்டாக வந்து நம்ம கமிஷனாக வந்து தருவோம். நமக்கு லாபமோ நஷ்டமோ ப்ரோக்கரேஜுக்கு வந்துட்டு எப்போவுமே வந்து லாபம்தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம லாஸில் விற்றாலுமே அந்த கமிஷன் அமௌண்ட்டு நம்ம எடுத்துப்பாங்க, நம்ம லாபத்தில் விற்றாலுமே வந்துட்டு நமக்கு அந்த கமிஷன் அமௌண்ட்டு விற்றுருப்பாங்க. அது ஒன்று. அதிகமாக பணம் புழங்குற செக்டருமே வந்துட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட் செக்டர் தான். ஸோ இப்போது வந்து யூகே யூஎஸ்லாம் ஓரளவு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு இந்த ஸ்டாக் மார்க்கெட் கல்ச்சருங்கிறது. இந்தியாவில் வந்துட்டு இந்த கோவிடுக்கு அப்புறமா தான் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. அது இல்லாமல் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறமா ஏகப்பட்ட பேர் உள்ளே வந்ததுனால அப்கமிங் டிகேட்ஸு இல்லை 10 இயர்ஸ் 5 இயர்ஸில் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இந்த செக்டர் வந்துட்டு பெருசாக வளர்ந்துருக்கும். ஸோ நம்ம அப்போ உள்ளே போய் இது பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம உள்ளே போயிட்டோன்னா நம்ம மணி வந்து மல்டி பேக்கராக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால தான் இந்த செக்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது ரெண்டாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். நம்ம எப்போவுமே என்ன சொல்லியிருக்கோன்னா, நம்ம அந்த பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எப்போவுமே ஒரு மல்டிபேக்கரை ஒரு ஸ்மால் கேப்லேயும் மிட் கேப்லேயும் தான் வந்து தேடணும். ஏன்னா எப்போவுமே ஸ்மால் கேப்பும் மிட் கேப் தான் லார்ஜ் கேப்பை நோக்கி வந்துட்டு வேகமாக வந்து வளரும். அப்போது நம்ம அது கூடவே சேர்ந்து போனோம்னா நம்ம பணம் வந்துட்டு டபுள் ட்ரிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்பில் வந்து வருது, 13333 கோடி அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து மிட் கேப்பில் வந்து இருக்காங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஏஞ்சல் ஒன்னோட கிராஃப். இப்போது இவங்களோட லைஃப் டைம் கிராஃப் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லிஸ்ட்டான டேட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 5, 2020 வந்து ஆகியிருக்காங்க. ஆகும்போது அவங்களோட ப்ரைசிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 306 ரூபா. ஆனால் இன்றைக்கி இருக்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1607 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க. அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க அவங்களோட க்ரோத் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு, 300 ரூபாலேருந்து 1600 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காங்க. இப்போது இன்னொன்று வந்து பாருங்கள், இது வந்து ஒரு கீழேருந்து மேலே போன கிராஃபாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தபடி எந்த ஒரு கிராஃபும் மேலே போனதுக்கப்புறமா கீழே வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு ஒரு 500 ரூபா 400 ரூபா அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இவங்களோட ஸ்டாக்கை பாருங்கள், ஒரு 1000 ரூபா கீழே வரவே இல்லை, அங்கேயே ஃப்ளோட் ஆகி அங்கேருந்து மேலே போயிட்டே இருக்குது. இதுவே வந்துட்டு ஒரு நல்ல சைன், இந்த ஸ்டாக் வந்துட்டு திருப்பியும் வந்து இதுலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதை ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், அன்றைக்கி ஐபிஓவில் கிடச்சவங்க இன்னியும் வச்சுருக்காங்க அப்படின்னா
இப்போவே அவங்க பணம் வந்து எத்தனை மடங்கு வந்துட்டு நல்லா வந்து வளர்ந்து வந்திருக்கும்னு சொல்லி பாருங்கள். இது வந்து இவங்க கிராஃப் மூலமாகவே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மூணாவது பாயிண்ட்டாக இருக்க கிராஃப்லையுமே வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து பாஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பிஸ்னஸ். இப்போது இந்த ஏஞ்சல் ஒன் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்காது, ஏன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஓரளவுக்கு தெரியும் இதுமாரி ஏஞ்சல் ஒன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இவங்களோட மெயின் பிஸ்னஸே பார்த்திங்கன்னா அந்தமாரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் வந்து அந்த கமோடிட்டி கரன்சி, அந்த மார்ஜின் ட்ரேடிங்கு, இது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களோட என்னென்ன சர்வீசஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, ரிசர்ச் சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மார்ஜின் ட்ரேடிங் பண்ணிட்டாங்க, லோன் வந்து அகெயின்ஸ்ட் ஷேருக்கு வந்துட்டு லோன் கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே இவங்களோட சர்வீசஸாக இருக்குது. இவங்களோட மார்க்கெட் வந்து ஷேராக பாருங்கள், லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து இவங்களோட க்ரோத்தை பார்த்திங்கன்னா 94% வந்து இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்துட்டு நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ பிஸ்னஸ் இஸ்ல பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பேசும்போது தான் இவங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. எதனால் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒன்று ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கணும், இல்லை இந்த ப்ரோக்கரேஜை வந்துட்டு வெளில போயிட்டு இன்னொரு ப்ரோக்கரேஜில் வந்து ஜாயின் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு இவங்களுக்கு வந்து லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இவங்க எந்த மேனுஃபேக்சரிங் செக்டரும் வச்சு ரன் பண்ணுறதில்ல, ரிசர்ச்லாம் வந்து பெருசாக இது பண்ணுறது கிடையாது. அதனால் இவங்களுக்கு வந்துட்டு ட்ரேடர் எத்தனை பேர் வந்து இவங்க டிமேட் அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு உள்ளே ஆட் ஆகிட்டே வந்துட்டே இருக்காங்களோ அது வரையும் இவங்களுக்கு வந்து ரெவன்யூ ஆட் ஆகிட்டே தான் வந்துட்டுருக்கோம். இப்போது கரண்ட்டாக இருக்க எல்லா ப்ரோக்கரோட ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸும் எடுத்த டீட்டெயில்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 வந்து ஜெரோடா, அவங்க தான் வந்துட்டு இப்போதைக்கு மார்க்கெட் லீடராக இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து லிஸ்ட் ஆகலை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்டாக் இருக்காங்க, மூணாவது வந்து குரோ இருக்காங்க, நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஒன்று இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்துட்டு இவங்ககிட்ட இருக்க ஆக்டிவ் அக்கௌண்ட்னு பார்த்திங்கன்னா 36,57,550 ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு இருந்துகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 இடத்துல இவங்களும் ஒரு ஆளாக இருக்காங்க, இதுவே வந்துட்டு இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த ரைட் சைடில் ஒரு கிராஃப் இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து பாருங்கள், ஒவ்வொரு மாதத்துக்குமே 2 மில்லியன் நியூ அக்கௌண்ட்டு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது, எப்போனா கோவிட் காப்பாத்துலேருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இந்த செக்டரோட க்ரோத்தை காட்டுது. இப்போ எவ்வளோ பேர் வந்துட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இன்னும் ஃபியூச்சரில் வந்துட்டு இந்த செக்டர் வந்துட்டு இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் இவங்களோட பிஸ்னஸும் வந்துட்டு நல்லா க்ரோத் ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்கும். இந்த ஏஞ்சல் ஒன்னோட ரெவன்யூ எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து ரெவன்யூ வந்துட்டுருக்கு. ஒன்று வந்து கிராஸ் ப்ரோக்கிங்கில் வந்துட்டுருக்கு, அதில் தான் 70% வருது. அப்புறம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ், டெபாசிட் பண்ணதுலேருந்து இவங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 16% வந்துட்டுருக்கு. டெபாசிட்லேருந்து ஒரு 7%, டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து 1%, அதர்ஸ்லேருந்து ஒரு 6% வந்துட்டுருக்கு. அதில் பர்டிகுலராக வந்து பாருங்கள், அந்த கிராஸ் ப்ரோக்கிங் ரெவன்யூ வந்துட்டு பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மூலமாகவே அவங்க அதில் வர கமிஷன் சம்மாரிக்கு வந்து 51%, கேஷ் மார்க்கெட் மூலமாக வர கமிஷன் 40%, கமாடிட்டிலேருந்து 8%, கரன்சிலேருந்துட்டு 1% வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ரெவன்யூவாக வந்துட்டுருக்கு. இந்த ஏஞ்சல் ஒன்னோட பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்துடலாம். 2015 2022 வரையும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து இயர் ஆன் இயர். இப்போது 2015 அவங்க ஆரம்பிக்கும் போது வந்து பாருங்கள், நெட் ப்ராஃபிட்டை டைரெக்டாக நம்ம பார்க்கலாம், 47 கோடி வந்துட்டு அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா 625 கோடி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுருக்கு. இல்லை 2019 அப்புறமா 2020 மட்டும்தான் சின்ன சர்க்கிள், அது கூட 80-82 கோடி. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 2015-16 வந்த மாதிரி கம்மியெலாம் வந்து வரல, அவங்க 80-82 வந்துட்டாங்க. திருப்பி வந்துட்டு 3 டிஜிட்டில் வந்துட்டு 625 கோடி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. இப்போது இந்த இயர் ஆன் இயரே வந்து பாருங்கள், அவங்களோட வந்து க்ரோத் பார்த்து வந்துட்டு எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு ஒரு நல்ல சைனாக வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து நான் பார்க்குறேன். ஏஞ்சல் ஒன்னோட அந்த கோட்டான் ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா, 2019 வந்து பாருங்கள் நெட் ப்ராஃபிட் வந்துட்டு ஒரு 19 கோடியாக இருந்தவங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து 27, 31, 47 வந்து அப்படியே வந்து 2 டிஜிட்டில் இருந்தவங்க 3 டிஜிட்டுக்காக மாறிட்டாங்க இப்போது December 2020. அதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு க்ரோத்து தான், திருப்பியும் வந்துட்டு கீழே வந்து ஒரு கோட்டர்லேயும் வந்துட்டு 2 டிஜிட்டுக்கு வந்து அவங்க வரவே இல்லை, 3 டிஜிட்டில் தான் வந்து ரெவன்யூ காட்டிக்கினே இருக்காங்க. இப்போது இந்த September 2022 அவங்க சப்மிட் பண்ணியிருக்க நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 214 கோடி, இங்கே 19 ஆரம்பித்து இங்கே பாருங்கள் 214 கோடி அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு க்ரோத் பார்த்து தான் அவங்க வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல சைனாக வந்துட்டு கோட்டான் கோட்டில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்டு சர்ப்ளஸ். இப்போது எந்த கம்பெனி வந்துட்டு இந்த ரிசர்வ் சர்ப்ளஸ் வந்துட்டு நிறைய எடுத்து வைக்கிறாங்களோ அந்த கம்பெனி வந்து க்ரோத்திங் பாத்திரம் நோக்கி போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். இவங்க 2015 பாருங்கள் 332 கோடின்னு எடுத்து வச்சவங்க இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு 1804 கோடி அப்படிங்கிற அளவு எடுத்து வச்சுருக்காங்க.
அதனால் எங்கேயுமே வந்துட்டு கம்மியாகல. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதுலேருந்தே தெரிஞ்சிக்கலாம் அவங்க வந்துட்டு ஒரு க்ரோத் பாத்தை நோக்கி தான் வந்துட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாரோயிங்ஸ். இப்போது இவங்களோட பாரோயிங்ஸ் வந்து பாருங்கள், இந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் வந்து பாருங்கள், நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கடன் இருந்துச்சு அதையும் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதையும் 0-0 வந்திருக்கு. ஏன்னா லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் இருந்தால் தான் அதை அடைக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டம். மற்றபடி அந்த அதர் பாரோயிங்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு அவங்க சீக்கிரமாக ரிசால்வ் பண்ணிடுவாங்க எப்போவுமே. 2015 பாருங்கள் 333 கோடின்னு இருந்தது, அதுக்கப்புறம் 2017 பாருங்கள் 2 கோடிங்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 0 பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமும் பாருங்கள் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதர் போரோயிங்ஸில் வந்து தற்காலிகமானது, அதெல்லாம் வந்து டக் டக்குன்னு அவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இந்த ரெண்டு டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரோத்திங் பார்த்து வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு காட்டுது. இப்போது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ரொமோட்டர்ஸ் கையில் வந்து பாருங்கள் 44%லேருந்து 43.71 அப்படிங்கிற அளவுக்கு எடுத்து வந்து வச்சுருக்காங்க. அது சின்னதாக வந்துட்டு சின்ன சர்க்கிள் இருக்குது. அது இல்லாமல் இவங்களோட நல்ல சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஎஸ் பாருங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 4-8 11 இன்றைக்கி 9% வரையுமே அவங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே எஃப்ஐடி வந்து தெரியும் எந்த ஸ்டாக் வந்துட்டு எந்த அளவுக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு, அதில் தான் வந்துட்டு அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போது பப்ளிக்கில் பாருங்கள் கம்மியாகிட்டே வருது, எதுவுமே வந்து நல்லதுதான். பப்ளிக்கில் எப்போவுமே கம்மியாகிட்டே வரணும், எஃப்ஐடிஐயில் வந்துட்டு எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர் வந்து ஒரு நல்ல பாத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்த வரையும் இது வந்துட்டு ஓகே அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்துட்டு இந்த ஸ்டாக்கில் வந்து இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி, எப்போவுமே வந்துட்டு ஒரு கம்பெனியோட டெப்ட் வந்து எப்போவுமே கம்மியாகிட்டே போகணும். கடன்கள் வந்து கம்மியாகிட்டே போனால் தான் அவங்கள்ட்ட வந்து நிறைய ஃபண்டு இருக்கும், அடுத்து வந்து க்ரோத்தும் அதிகமாக வந்து இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் பாருங்கள் 2018 2.4 அவங்க இப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா 0.79 அப்படிங்கிற மாதிரி கீழே எடுத்து வந்திருக்காங்க. ஓவராலாக இந்த 5 கம்பேர் பண்ணும் போதுமே இப்போ தான் வந்துட்டு அவங்களோட டெப்த் வந்து ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு. இது நல்ல க்ரோத்துக்கான அடையாளம் இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து டிவிடெண்டு. எப்போவுமே வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டாக் வந்துட்டு அவங்களோட நல்ல ரெவன்யூவில் வந்துட்டு 1% இல்லை 2% வந்து ஸ்டேக் ஹோல்டருக்கு வந்துட்டு டிவிடெண்டாக தரணும். அப்படி தரும் பட்சத்தில் தான் அவங்களும் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து செல் பண்ணாமல் ஒரு லாங் டேர்முக்கு வந்து வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு பாருங்கள் 2020 ஒரு 4.15 அப்படின்னு தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2021 பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 அப்படிங்கிற அளவுக்கு வந்து டிவிடெண்ட் தந்திருக்காங்க. இப்போது கரண்ட் இயரில் பாருங்கள் 2022 பார்த்திங்கன்னா 2x 7 அப்புறம் ஒரு 2 திருப்பியும் ஒரு 7 திருப்பியும் பாருங்கள் ஒரு 9 ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிட்ட வந்துட்டு இந்த வருஷமே வந்துட்டு நல்லா வந்து நல்ல ஒரு டிவிடெண்ட் வந்துட்டு இவங்க வந்து க்ரோத் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஐபிஓ ஆனதுலேருந்து இன்னும் வச்சுருக்கவங்களுக்கு வந்துட்டு டிவிடெண்ட் மூலமாகவே நல்லா வந்து சம்பாதிச்சிருப்பாங்க. ஸோ டிவிடெண்ட் பொறுத்த வரையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க நல்லா தான் வந்துட்டு டிவிடெண்ட் வந்து தந்துட்டுருக்காங்க. இதுவுமே வந்துட்டு ஒரு ஓகே தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பியர்ஸ். இப்போது இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயே இந்த ப்ரோக்கேஜ் கம்பெனி ரெண்டுத்து கூட கம்பேர் பண்ணியிருக்கேன் இந்த ஏஞ்சல் ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா ஜெரோதா அப் ஸ்டாக்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆகல. லிஸ்டான ரெண்டு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ அப்புறம் 5 கேபிட்டல். இப்போ இது கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்று வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் செகண்ட் இடத்துல வராங்க. இவங்களோட இண்டஸ்ட்ரிப்பிலாம் பார்த்தீங்கன்னா 39.46. இப்போது ஏஞ்சல் ஒன் வந்து மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா 17.75, நாட் பேட் கம்பேர் தென் ஐசிஐசிஐ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இந்த டெப்ட் ஈக்விட்டியும் பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ லெவல் அதிகமாக வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட பாருங்கள் 0.81 தான் வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்துட்டு இவங்கள்கிட்ட 43 இருக்குது. ஸோ 5 கம்பேர் பண்ணும்போது இவங்கள்ட்ட வந்து ஒரு ரீசனபிளாக தான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க. பிளெஜ் வந்துட்டு இவங்கள்கிட்ட இல்லை 0. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 1.68 இருக்குது. ஐசிஐசிஐ சீக்ரெட்டில் 4.7 இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ வந்து பார்த்திங்கன்னா 2018 வந்து லிஸ்ட் ஆகிட்டாங்க. இவங்க 2020 தான் வந்து லிஸ்ட் ஆகிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து சொன்ன ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஒன். இது வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம ரிவீல் பண்ணிட்டோம். இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன், ஏஞ்சல் ஒன் தான் வந்துட்டு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த மல்டிபேக்கர். இது ஏன் மல்டிபேக்கராக நம்ம எடுத்துருக்கோன்னா, நம்ம ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஐபிஓவில் லிஸ்ட் ஆகும்போது 300 ஸ்டாக் வந்து இன்றைக்கி 1600 வந்து நிற்குது. இன்னும் ஃப்யூச்சரில் வந்துட்டு இன்னும் இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா இதை இருக்கிற செக்டர் வந்துட்டு அந்த மாதிரி. இப்போது இந்த ஸ்டாக்கை எங்கெங்கே பை பண்ணணும் அப்படின்னா, எப்பப்போலாம் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் சைன் வருதோ, எப்பப்போலாம் சின்ன டிப்பு கிடைச்சி இந்த ஏஞ்சல் ஒன் வந்து கீழே வருதோ, அப்போல்லாம் வந்து பை பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு மல்டிபேக்கராக வந்துட்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஒரு வாட்டி வாங்கிட்டோம், அதனால 5-10 ஹோல்ட் பண்ணலாமான்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக் வாங்கி வைக்கிறோன்னா நம்மளோட வேலை அதோட முடிய போகிறது கிடையாது.
எப்போவுமே ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக் வாங்கி வச்சதுக்கப்புறமா எவ்வளோ குவார்ட்டர்ல ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும், இயர் ஆன் இயரில் எப்படி போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும், அந்த மார்க்கெட்டில் இப்போது அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன இருக்குங்கிற மாதிரி நம்ம அப்பப்போ டைம் கிடைக்கிற மாதிரி எடுத்து பார்த்துட்ருக்கணும். அப்படி எடுத்து பார்த்தா தான் நமக்கும் தெரியும் நம்ம வாங்கி வச்சுருக்க மல்டிபேக்கர் வந்து எந்த பாத்தில் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் இந்த மல்டிபேக்கரை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் வந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதேமாரி நல்ல கண்டென்ட்டோடு நான் திருப்பி வரேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.